करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् साम् गुरुपङ्क्ति साम गुरु श्रीयन्नुमहायणम् नमस्कृत्य देवीं सरस्वतीं देवीम् सरस्वतीम् व्यासम् ततोजयमुदीरयेत् श्रीविष्णुपुराणकथै भागम् तन्नूति आर्जुनन् आर। अरिन्द उन्मै भागत तलै சென்ற பாகத்திலே எம்பெருமான் கண்ணன் எப்படி சோதிக்கு எழுந்தருளினான் என்பதை பார்த்தோம் யாதவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு அதனால் அந்த குலத்தில் இருக்கக்கூடிய பூபாரத்தை கொடுக்கக்கூடிய அரசர்களையும் ஒழித்து அதற்கு மேலே தன்னுடைய அவதார காரியம் பூர்த்தியாயிடுத்து அப்படின்னு தீர்மானிச்சு பலராம சகிதமாக எம்பெருமான் சோதிக்கு எழுந்தருளினார் அப்படி போவதற்கு முன்னாடி தன்னுடைய தேரோட்டியான தாருகன் என்பவனை கூப்பிட்டு துவாரகையில் இருக்கும் மக்களை அர்ஜுனனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற செய்தியை சொன்னார் தாருகனும் ஹஸ்தினாபுரம் சென்று அர்ஜுனனுக்கு செய்தியை சொன்னார் ரெண்டு பேருமாக திருப்பி பிரபாச தீர்த்தத்துக்கு வந்து பார்த்த பொழுது எம்பெருமான் கண்ணன் பலராமன் இவர்களுடைய தான் சேவிக்க முடிந்தது எல்லாம் தன்னடி தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளிட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சது எல்லாம் என்ன கதிக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறத உணர்ந்தான் அர்ஜுனன் இதை பார்த்து துக்கம் தாழாமல் ஆனால் தனக்கு ஒரு கைங்கரியத்தை நியமித்தான் எம்பெருமான் என்பதை மனதில் வைத்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி கைங்கரியங்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு துவாரகைக்கு சென்றானாம் அங்கே போனால் சேதியை அறிந்த மகாராஜா தேவகி வசுதேவர் முதலியவர்கள் எல்லோரும் துக்கம் தாங்காமல் உயிரை விட்டார்கள் பாக்கி இருக்கக்கூடிய சில யதுகுலத்து வீரர்களும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் எல்லாரும் இருக்கிறார்கள் கண்ணனுடைய பட்ட மகிஷிகள் எல்லாரும் கண்ணனுடனே உடன் ஏறிவிட்டார்கள் கண்ணனுக்கு நரகாசுரன் அடைத்து வைத்த அந்த பதினாறாயிரம் தேவிமார்களும் தேவிகளாக இருந்தார்கள் என்று பார்த்தோம் அவர்கள் இன்னும் துவாரகையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் மீதி இருக்கிற துவாரகையின் பிரஜைகளையும் காப்பாத்த வேண்டும் வஜ்ரன் என்கிற யாதவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் அவன் மூலம் எதுகுலம் மேலும் தழைக்கும் என்பதையும் எம்பெருமான் சொல்லியிருந்தான் சரி அவனை இந்திரப்பிரஸ்தம் அழைத்துச் சென்று இவர்களை எல்லாரும் அந்த தேசத்துக்கே அழைத்துச் சென்று அங்கேயே குடியேற்றி விடலாம் என்ற தீர்மானத்துடன் அர்ஜுனன் துவாரகையிலிருந்து கிளம்பி போகிறான் இவர்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அப்போ மகரிஷி சொல்றார் பஞ்சநத தேசம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தானாம் அர்ஜுனன் அதுதான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படிங்கிற இடம்னு சொல்லுகிறார்கள் அந்த தேசத்துல தனதானியம் எல்லாம் ரொம்ப சமிருத்தியாக இருந்ததை கண்டு கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்துட்டும் மேல யாத்திரையை தொடர்ந்து போகலாம் என்று தீர்மானித்தான் அர்ஜுனன் இவ்வளவு பெரிய கூட்டத்தோட அங்க வந்து வசிச்சென்றிருக்கும் அப்படி வசிச்சென்று இருக்கும் பொழுது அந்த ஊர்ல சில திருடர்கள் இருந்தார்களா அந்த திருடர்களும் எதுகுலத்தை தான் கோபர்கள் தான் அப்படிங்கிறார்கள் அந்த கோபர்கள் எல்லாம் அர்ஜுனனையும் அவன் கூட வந்திருக்கிற இந்த ஸ்திரீகளையும் அவர்கள் போட்டு ஆபரணங்களையும் மத்த என்ன சொத்தெல்லாம் துவாரகையில இருந்ததோ எல்லாத்தையும் பார்த்து வியந்தார்கள் இவ்வளவு பேரை தனியா இந்த அர்ஜுனன் அழைச்சண்டு வரானே எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவனுக்கு என்னமோ பாரத போர்ல பீஷ்மர் துரோணர் அஸ்வத் சாமா கிருபர் கர்ணன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கறதுனால இவனுக்கு ரொம்ப கர்வம் ஆயிடுத்து போல இருக்கு என்னதான் இருந்தாலும் ஆளா காவலுக்கு வேற யாரும் இல்லாமல் எந்த சைன்யமும் இல்லாமல் இத்தனை பேரை தனியா அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறானே இவன் தானே இருக்கா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நாமெல்லாம் போய் கூட்டமா தாக்கினா அவனால சமாளிக்க முடியாது அப்படின்னு ஒருவருக்கொருவர் பேசிண்டார்களாம் இந்த திருடர்கள் அவர்கள் பேசின மாதிரியே ரெண்டு குழுக்களாக பிரிஞ்சு ஒரு குழு போய் அர்ஜுனனை தாக்கித்து இன்னொரு குழு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அபகரிச்சுண்டு போக தொடங்கிட்டு இத பார்த்த அர்ஜுனன் பெரிய வீரனாச்சே உடனே கோஷமிடுறான் உங்களுக்கெல்லாம் உங்களுடைய உயிர் முக்கியமானால் இங்கேயது ஓடிடுங்கள் இப்பொழுது அப்படின்னா இவர்கள் எல்லாம் யார பயமுடுத்துற அப்படின்னு தங்க கையில இருக்கிற கட்டையை எடுத்து நடிக்க வந்தாளாம் அர்ஜுனன் அர்ஜுனன் காண்டிவதாரி பக்கத்துல வில்ல இருக்கான் என்ன கஷ்டம் அவருக்கு அந்த வில்ல எடுத்து ஒரு பானம் போட்டானா எல்லாரும் பொசுங்கி போயிட போறா அப்படி நெனைச்சிட்டு வில்ல எடுத்தான் காண்டிவத்தை எடுத்தா காண்டிவத்தை நாடு ஏத்த முடியலையாம் அர்ஜுனனால எப்பேற்பட்ட அர்ஜுனன் ஒத்தாளா ஆளா நின்று விராட்ட யுத்தத்துல கௌரவ சேனை முழுவதையும் தோக்கடிச்ச அந்த அர்ஜுனன் பாரத போர்ல பீஷ்மபிதாமகருக்கே அம்பு படுக்கையை போட்ட அந்த அர்ஜுனன் துரோணரை ஒரு கை பார்த்த அர்ஜுனன் துரோணர் வேற யார கண்ணும் நடுங்கலையா அந்த சேனையில அர்ஜுனனை பார்த்தா அவருக்கு பயம் அப்பேற்பட்ட அர்ஜுனன் எத்தனையோ சைனிகர்களை அனாயாசமா தோக்கடித்த அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தையே கையாண்ட அர்ஜுனன் அப்பேர்பட்டவனுக்கு இன்னைக்கு அந்த காண்டீவத்துல பிரத்யஞ்சைன்னு சொல்லக்கூடிய நாணை ஏத்த முடியலையாம் கட்ட முடியல என்ன பண்ணாலும் அந்த நான் உறுதியா நிக்க மாட்டேங்கிறது தான் தொஞ்சி தொஞ்சி போறது என்னன்னே அவனுக்கு இப்படி ஆனதே கிடையாது இதுவரை கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த நாணை ஒரு மாதிரி சுத்தி அது கெட்டியா இல்லாத பொழுதிலும் ஏதோ ஒரு அம்ப தாங்குங்கிற நிலைமைக்கு வந்துதான் அதுக்குள்ளேயே நிறைய அடி வாங்கி விட்டான் இந்த திருடர்கள் கிட்டக்கு இருந்தாலும் கஷ்டப்பட்டு நாணைத்தி பானத்தை எடுத்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறான் பானத்தை போடுறதுன்னு அர்ஜுனன்லாம் சாதாரண பானம் போட மாட்டான் ஏதாவது மந்திரத்தை சொல்லி பானத்தை உபயோகித்து அதனால ஒரே நொடியில அனாயாசமா சத்ருக்களை எல்லாம் ஒழிச்சிடும் அப்படி ஒரு பானத்தை போடலான்னு மந்திரத்தை சொல்லணும்னு நினைச்சு நினைச்சு பாக்குறான் ஒரு மந்திரம் கூட ஞாபகத்துக்கு வரல இத்தனை நாளா இப்படி ஆனதே கிடையாது துரோணர்கிட்ட அவன் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்று வரை இப்பேற்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டதே கிடையாதான் மந்திரம்ல ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அது ஆயுசுக்கும் மறக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்த ஒரு சிஷ்யன் அர்ஜுனன் அப்பேற்பட்ட ஒப்பற்ற வெள்ளாளி அவனுக்கு இன்னைக்கு ஒரு மந்திரம் கூட ஞாபகம் வரலையா ஏன் ஞாபகம் வரல ஏன் ஞாபகம் வரலன்னு அந்த அதிர்ச்சியை அவனால தாங்க முடியல திருடர்களும் தாக்கின் இருக்கா சரி சாதாரண பானத்தையே போடுவோம்னு சாதாரண பானத்தை எடுத்து போட ஆரம்பிச்சானோ அர்ஜுனன் கிட்டக்க ஒரு பான துணி இருந்தது அது எப்பொழுதுமே காலி ஆகாதான் அது ஏன்னு கேட்டா இந்த காண்டவ பிரஸ்தம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அந்த காண்டவ பிரஸ்தம் ஆகிற வனத்தை அழிக்க விரும்பின அர்ஜுனனுக்கு அக்னி ஒரு பரிசு கொடுத்தார் அதை அது தான் இந்திரபிரஸ்தத்தை கட்டியிருக்க அந்த இடத்துல அது அக்னி பகவானுக்கு அர்ஜுனன் செய்த உபகாரம் அதனால பிரத்யுபகாரமா அக்னி பகவான் அனுகிரகிச்சார் நான் உனக்கு ஒரு அம்பராவ துணிர் குடுக்கறேன் அதுல இருக்கிற அம்புகள் என்னைக்கும் தீராது அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த துணிர்ல இருந்தா எடுத்து பானங்களை போடுறான் போட போட அந்த பானங்கள் எல்லாம் குறைஞ்சுண்டே வருதான் இப்படியும் முன்னாடி நடந்ததே கிடையாது எத்தனை பானம் போட்டாலும் அக்ஷயமா பானம் வந்துட்டே இருக்கும் ஆனா இப்ப பானங்கள் தீந்து போயிட்டே இருக்கு தீர்ற வரைக்கும் போட்டான் பானத்த கஷ்டப்பட்டு போட்டான் இலக்க தாக்கவே முடியலையா அர்ஜுனனால எந்த அர்ஜுனனுக்கு இலக்க தவிர கண்ணுக்கு முன்னாடி வேற எதுவுமே தெரியாதோ அவனால ஒரு தடவை கூட ஒரு அம்பால கூட எந்த இலக்கையும் தாக்க முடியல எந்த பானமும் எவனையும் அடிக்க மாட்டேங்கிறது சும்மா அப்படி ஒரசெண்டு போயிடுதான் வெறும் தோலை மட்டும் ஒர போச்சு பானங்கள் அர்ஜுனனுக்கு என்ன நடக்கிறதுன்னு சத்தியமா புரியல அதுக்குள்ள இவர்கள்லாம் மேலும் மேலும் தாக்க போய் அர்ஜுனன் அந்த வில்லனுடைய நுனியாலேயே அடிக்க ஆரம்பிச்சானாம் இவர்களை அதுவும் வேலைக்காகல வில்லையும் பிடுங்கி எரிஞ்சுட்டார்கள் அர்ஜுனன கீழே தள்ளிட்டு இருந்த ஸ்திரீகள் அனைவரையும் ஓட்டிண்டு போய் அங்க இருக்கிற தனம் அத்தனையும் அபகரிச்சுண்டு போயிட்டார்கள் இந்த திருடர்கள் அர்ஜுனனுக்கு தல்ல கைய வச்சுண்டு அழடும்னு தோன்றது அடாடா என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது இது எப்பேற்பட்ட கஷ்டம் எம்பெருமான் கண்ணன் போயிட்டான் அதனால என்னுடைய அர்ஜுனத்துவம் போயிடுத்து அப்படிங்கிறது புரியறது அப்படின்னு ஆச்சரியமா சொன்னா நாம் அர்ஜுனன் அர்ஜுனனுடைய அர்ஜுனத்துவமும் பீமனுடைய கண்ணனுடைய கிருபையினால் ஏற்பட்டது இன்னைக்கு கண்ணன் இல்லை நான் அர்ஜுனனும் இல்லை எங்க அண்ணா பீமன் பீமனும் இல்லை அர்ஜுனன் பீமன் இல்லைன்னா என்ன அர்த்தம் அர்ஜுனன் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற வில்லாளி அப்பேற்பட்ட யசஸ்ஸும் கீர்த்தியும் உடையவன் இல்லை பீமன்கிற மகாபலசாலி அப்பேற்பட்ட கதாதாரி அந்த பீமன் இல்லை நாங்கள் சாதாரணமா ஆயிட்டோம் மமார்ஜுனத் திருவம் வரஹா அந்த எம்பெருமான் கண்ணன் இப்பொழுது இல்லைங்கிறதுனால நான் கையால் ஆகாதவனாக ஆயிட்டேனே இத்தனை நாள் கர்வம் கொண்டிருந்தேன் நானாக்கும் பீஷ்மரையும் துரோணரையும் கர்ணனையும் வென்றேன் ஆனால் உண்மை அது இல்லையே எம்பெருவான் என் கூட இருந்து என்னுடைய வில்லுல என்னுடைய ரத்தத்துல என்னுடைய பராக்கிரமத்துல எல்லாம் உள்ளிருந்து இயற்றி இந்த காரியங்களை நடத்திருக்கான் என்று புரிந்து கொண்டேன் கிருஷ்ணா இப்படி என்னை ஏமாத்திட்டு போயிட்டியே என்னையும் கூட அழிச்சுட்டு போக கூடாதான் கதர்றான் அர்ஜுனன் என்ன பண்றதுன்னு தெரியல அவனால இந்த தோல்வியை தாங்க முடியல் ஏன்னா சாதாரணப்பட்ட கோபர்கள் கிட்டக்க இப்படி அடி வாங்கிட்டோமே இப்ப ஏற்பட்ட அபகீர்த்தி ஏற்பட்டுடுத்தே அப்படின்னு அந்த அவமானத்தை அவனால ஜீரணிக்க முடியலையா இருந்தாலும் கண்ணன் கொடுத்த காரியத்தை முடிந்த வரையில் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கறதுனால இந்த வஜ்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாதவனை மட்டும் அழைச்சிண்டு போய் அவனுக்கு ஒண்ணும் ஆகல நல்ல வேலை அவனை அழைச்சிண்டு போய் இந்திரபிரஸ்தத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கூட இருந்த சில பேரை மட்டும் அவனுக்கு பிரஜைகளாக விட்டுட்டு வந்துட்டான் திரும்பி அஸ்தினாபுரம் போற வழியில அவனுக்கு துக்கம் தாழல சீக்கிரம் போக முடியல அவனோட ரத்தம் என்னமோ அவ்வளவு மெதுவா நகர்ந்ததான் அஸ்வங்கள்லாம் அவ்வளவு கிடுகிடுன்னு ஓடக்கூடியது இப்போ அதுகளால நடக்கதான் முடியறதான் ஓடவே முடியலையா அப்படி மெதுவா துக்கத்தோட ஹஸ்தினாபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது வியாச பகவான் வந்து சேர்ந்தாரு அர்ஜுனனை பாத்து பார்த்து கேட்டாராம் அர்ஜுனா என்ன எடுத்து உன்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய பிரகாசத்தை இன்னைக்கு காணுமே ரொம்ப தேஜஸ்வியா விளங்குவிய என்ன எடுத்து ஏதாவது பிரம்மகத்தை பாபம் பண்ணிட்டியோ அப்படின்னு கேட்டாராம் வியாசன் இல்ல ஆடுகள்லாம் போன வழியில அது பின்னாடி நடந்து போயிட்டியோ அப்படின்னு கேட்டாராம் இப்படி பண்ணா அம்மங்கொழை வந்து விடுவான் தேஜஸ் எல்லாம் காணா போயிடுவான் அந்த மாதிரி பட்டியலிட்டு பல விஷயங்களை கேட்கிறார் வியாச பகவான் ஏன் உனக்கு தேஜஸ் அழிந்தது யாராவது இல்லாதவன்கிட்டேந்து சொத்த அபகரி சுட்டியோ அப்படின்னு கேட்டாராம் இல்ல எம்பெருமான நிந்து சுட்டியோ அப்படின்னு கேட்டாராம் இல்ல யாராவது தகாதவர்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள் உனக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டார்களோ அப்படின்னு கேட்டாராம் இவர் கடைசியில கேட்டதுதான் உண்மை அர்ஜுனன் அழுது அழுதுண்டே விஷயத்த சொன்னான் பீஷ்மர் துரோணர் எல்லாரையும் ஒரு கை பார்த்த என்னை சாதாரண கோபர்கள் வந்து வென்றுண்டு போயிட்டா கண்ணன் ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அந்த காரியத்தை பூர்த்தி பண்ண முடியாமல் போயிடுத்து அந்த பதினாறாயிரம் தேவிமார்களையும் காப்பாற்ற வேண்டியது நீ அப்படின்னு சொல்லியிருந்தானே அது என்னால முடியாம போயிடுத்தே அவர்கள்லாம் அபகரிச்சுண்டு போயிட்டாளே அப்படின்னு கதறினானாம் அப்போ வியாசர் சொன்னார் அர்ஜுனா உன்னுடைய துக்கத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லையப்பா ஏன்னா இதெல்லாம் காலத்தின் கோலம் நன்னா தெரிஞ்சுக்கும் எவன் ஒருவன் இந்த உலகத்துக்கு வருகிறானோ அவன் சென்றே ஆக வேண்டும் எதுக்கெல்லாம் ஆக்கம் அதுக்கெல்லாம் அழிவு நிச்சயம் உண்டு எதெல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கோ அதுக்கெல்லாம் வியம் அவசியம் உண்டு செலவு அவசியம் உண்டு இதெல்லாம் நீத்தி எம்பெருமான் கால ரூபனாக வந்து இந்த இடத்துல காரியம் நடத்தின்னு இருக்காம்பா உன்னுடைய காலம் நன்னா இருந்த பொழுது உனக்கு எல்லா கீர்த்தியையும் உண்டாக்கி பீஷ்ம துரோணாதிகள் கூட உன் கையில பராஜயம் படுறபடி வைத்தான் எம்பெருமான் அந்த சமயத்துல அவர்களுடைய நிலவையை நீ நினைச்சுப்பார் அவர்களோட தாழ்ந்தவானு நீ அவர்களை ஜெயித்த பொழுது அவர்கள் மனசிலேயும் இப்பேற்பட்ட ஒரு அவமானம் அப்படிங்கிறது உணரப்பட்டிருக்கும் என்னதான் அவர்கள் ஞானிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிஞ்சாலும் அதர்ம பட்சத்துல நாம் சண்டை போடுறோம் அதனால நமக்கு தோல்வி நிச்சயம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் அப்படி இருந்த பொழுதிலும் அவர்களை விட வில் வித்தையில வீரத்தில தாழ்ந்தவன் தான் நீ அப்படி இருந்த பொழுதிலும் ஒன்னால அவர்கள் தோக்கடிக்கப்பட்டார்கள் அல்லவா அந்த சமயத்துல காலத்தினுடைய கோலம் அவர்களுக்கு எதிராகவும் உனக்கு சாதகமாகவும் இருந்தது இன்றைய தினமும் அப்படியேதான் நீ பாவிக்கணும் உன்னோட தாழ்ந்தவர்களான கோபர்கள் உன்னை ஜெயித்தார்கள் காரணம் காலம் அவர் பக்கலிலே இருக்கிறது உனக்கு எதிராக இருக்கிறது நீ எந்த காரணத்துக்காக இவ்வுலகத்துக்கு வந்தாயோ அந்த காலம் இப்பொழுது முடிய போறது எம்பெருமான் எந்த காரணத்தினால வந்தானோ அவனுடைய அவதார காரியம் பூர்த்தி ஆயிடுத்து அவன் கிளம்பி போயிட்டான் அவனுடைய சில சிறு காரியங்களை பாக்கி வைத்தான் உனக்காக அதையும் இப்பொழுது நீ செய்து விட்டாய் இப்பொழுது நீயும் களம்ப வேண்டிய காலம் வந்துடுத்தும் உங்க அண்ணாவான கிட்ட போய் சொல்லு பரீட்சத்துக்கு பட்டம் கட்டிட்டு நீங்கள்லாம் வானப்பிரஸ்தத்துக்கு போகலாம் என்பதை நான் சொன்னேன்னு சொல்லு என்றாராம் வியாச பகவான் அர்ஜுனன் குபித்து நின்றான் அதுக்கு மேல வியாசர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் நீ ஒரு கடமையில தோத்து போயிட்டாய் நினைக்க வேண்டாம் அந்த பதினாறாயிரம் தேவிமார்களை காப்பாத்த முடியலையேன்னு நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கதியும் காலத்தின் கோலம்தான் அது அவர்களுக்கு ஏற்பட வேண்டிய கதி காரணம் என்ன தெரியுமோ அவர்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டதுபா உண்மையில இவர்கள்லாம் யாருன்னு கேட்டா அப்சர ஸ்திரீகள் ஒரு சமயம் அப்சரஸ்திரீகள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார்கள் அப்பொழுது பூலோகத்தின் பக்கம் வந்து சச்சரித்தார்களாம் அப்போ ஒரு குட்டைக்குள்ள ஒரு மகரிஷி கழுத்தளவு ஜலத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார் வெறும் அவருடைய திருமுகம் மட்டும்தான் சேவையாகிறது இந்த மகரிஷி இப்படி தபஸ் பண்றத பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம் எல்லா அப்சரசுகளும் அப்சரசுக்கள்ல முக்கியமானவர்கள் சில பேர் அவழலாம் ரம்பை திலோத்தவை மேனகை அவழலாம் உப அப்சரசுக்கள் பல பேர் இருப்பா ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாளாம் எல்லாரும் பார்த்தார்கள் இந்த மகரிஷியை பார்த்தா அவர்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதையா இருந்தது சரி அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்ணார்கள் மகரிஷியும் சந்தோஷப்பட்டு அந்த தண்ணீருக்குள்ளேயே இருந்து கொண்டு இவ்வளவு நன்னா ஸ்தோத்திரம் பண்றீங்களே இவ்வளவு பக்தியா இருக்கேளே பெரிய வாழ்க்கை மரியாதையா இருக்கேளே உங்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்கணும்னு தோன்றது அப்படின்னு சொன்னாராம் அப்போ இந்த முக்கியமான அப்சர ஸ்திரீகள் அதாவது ரம்பை திலோத்தமை முதலியவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் மகரிஷே உண்மை பத்தி பாடினதே எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அதுக்கு மேல என்ன வரம் வேண்டும்னு ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டு அன்னண்ட போயிட்டான் ஆனால் பாக்கி இருந்த ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் எல்லாம் ஒரு வரம் கேட்டார்களாம் என்ன வரம் கேட்டார்கள் பரமபுருஷனான எம்பெருமானே எங்களுக்கு கணவனாக வரணும் அப்படின்னு வரம் கேட்டார்கள் மகரிஷியும் கொடுத்தேன்னுட்டார் ததாஸ்தூர் இதனால இவர்கள் எல்லாம் பூலோகத்துல பெண்களாக வந்து கண்ணனை கணவனாக அடைந்தார்கள் ஆனால் இந்த மகரிஷியினுடைய கதை இன்னும் முடியல இப்படி வரமளித்த மகரிஷி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தண்ணீர்ல இருந்து வெளியில வந்தாராம் வெளியில வந்து பார்த்தா அவருடைய உடல்ல எட்டு இடங்கள்ல கோணல்கள் இருக்கு அஷ்டாவக்கரன் அப்படின்னு இந்த மகரிஷிக்கு பேராசி அவருக்கு ஏன் அந்த கோணல்கள் ஏற்பட்டதுங்கிறது வேறொரு கதை அது இந்த இடத்துல புராணத்துல சொல்லப்படல வேற சந்தர்ப்பத்துல பார்க்கலாம் ஆனால் இந்த எட்டு கோணல்கள் அங்கத்திலே உடைய மகரிஷியை அஷ்டாவக்ர மகர்ஷியை பார்த்தவுடன் வரம்பெற்ற இதே அப்சரசுக்கள் ரொம்ப ஜோர சிரிச்சுட்டார்கள் இதை பார்த்த மகர்ஷிக்கு கோபம் வந்து இப்படி போய் உடல் ஹீனத்தையோ உடல்ல இருக்கக்கூடிய குறைவுகளையோ பார்த்து சிரிக்கக்கூடிய நீங்கள் சாபத்துக்கு ஆளாக வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி பெருமான கல்யாணம் பண்ணிக்கிற வரம் என்னமோ வரமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் உங்களையெல்லாம் திருடர்கள் அபகரிச்சுண்டு போவார்கள் அப்படின்னு சபிக்கிறேன் அப்படின்னு விட்டார் மகரிஷி இதை கேட்டு அப்சரசுகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கால்ல விழுந்தார்களாம் உடனே மகரிஷி சாபத்தை கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும்படியாக செய்தார் அபகரிக்கப்படுவீர்கள் நீங்கள் அப்படி பட்ட சில காலத்துக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் திரும்பவும் சொர்க்கலோகம் வந்து சேர்வீர்கள் அப்படின்னு அனுகிரகிச்சிருக்கார் அந்த அனுகிரகத்தின்படி இப்பொழுது இந்த ஸ்திரீகள் சொர்க்கலோகம் போய் சேர்ந்திருப்பா அதனால உன்னுடைய கடமையில நீ குறைவாக இருந்துட்டாய் கவனக்குறைவா இருந்துட்டாய்னு நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு அந்த சாப்பத்தினாலதான் இப்படி அபகரணம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவருடைய அனுகிரகத்தினால இப்போ அவர்கள் எல்லாம் எங்க போனோமோ அங்க போயும் சேர்ந்தாச்சு கவலை வேண்டாம் இப்பொழுது ஹஸ்தினாபுரத்துக்கு செல் அப்படின்னு விட்டார் வியாச பகவான் அர்ஜுனனும் அப்படியே செய்து ஹஸ்தினாபுரம் சென்று யுதிஷ்டரிடத்தில் எல்லாத்தையும் சொல்லி எல்லாருமாக சேர்ந்து பரீட்சித்துக்கு பட்டம் கட்டிட்டு எல்லாம் மேலே சென்றார்கள் மான பிரஸ்தத்துக்கு ஸ்வர்க்கத்தையும் அடைந்தார்கள் மகரிஷி இந்த ஐந்தாவது அத்தியாயத்தை முடிக்கிறார் ஐந்தாவது அத்தியாயத்துல பெரும்பாலும் கிருஷ்ணன் கதையை தான் சொல்லியிருக்கார் அதனால ஐந்தாவது அம்சத்தை முடிக்கிறார் ஐந்தாவது அம்சத்துல கிருஷ்ணனுடைய கதைகளை தான் பெரும்பாலும் சொல்லியிருக்கிறார் மகர்ஷி இந்த அஞ்சாவது அம்சத்தை கேட்டவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அற்புதமா சொல்றார் யார் இதையெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடிவு கிடைக்கும் கடைசீல விஷ்ணுலோகமாகிற வைகுண்டமும் கிடைக்கும் பரம்பரையா என்பதை சொல்லுகிறார் விஷ்ணுலோகம் சகச்சதி இப்படியாக ஐந்து அம்சங்கள் முடிந்தன ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஆறாவது அம்சம் சிறியதொரு அம்சம் ஆனால் பல முக்கியமான விஷயங்களை வைத்திருக்கிறார் மகர்ஷி அதை அடுத்த பாகத்திலிருந்து பார்க்கலாம்